ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை தாங்க பார்க்க போறோம். இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அம்மா வேலை கிடைச்சி வெளியூர் போயிடுறாங்க. அதனால அப்பா தான் தனியா பாத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா, நான் தான்ப்பா இந்த பொண்ணுடைய அப்பா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து அதே வீட்டுல இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அது எப்படிங்க? அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ரெண்டு அப்பா வரலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது, பொதுவா ஒரு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான கதைங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். இல்லப்பா, கமர்ஷியல் மசாலாவா, ஃபைட்டு, சாங்கு, அப்படியே கிறிஸ்பியான ஸ்கிரீன் பிளேவா கொண்டு போற படத்தை தான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி படம்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறவங்க உள்ள வாங்க, ஒரு அழகான குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, வாய்ப்பு இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இதோ இருக்காங்களே, இவங்க பேரு ஜூலியட். கேரளால இருக்கிற ஒரு பகுதியில தன்னோட பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணுடைய பேரு அப்பர்ணா. இப்ப அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியட்டோட ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்ப்பாரு. துபாயில வேலை பாக்குறவங்க பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பல வருஷங்கள் அங்கேயே தங்கி வேலை பாக்குறதுனால அவங்க ஃபேமிலி இங்க தனியா இருப்பாங்க. அப்படி தனியா இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்க வீட்டுக்கு ஒரு திருடன் திருட வராங்க. புதுசா திருட்டு தொழிலுக்கு வந்திருப்பான் போல, ஒழுங்கா அந்த பையலுக்கு திருட கூட வரல. அந்த நேரத்துல அவங்க அம்மா வேற கால் பண்ணி, உங்க மாமாக்கு பிறந்த நாள் வந்துச்சுடா, விஷ் பண்ணுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதையெல்லாம் ஜூலியட் கவனிக்கிறாங்க. இப்ப அந்த திருடனும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரூம் கிட்ட வரப்போ, கிச்சன்ல தாண்டி நம்ம எல்லா நகையும் ஒளிச்சு வச்சிருக்கோம், அந்த இடத்தை ஜாகிரதையா பாத்துக்கணும்ன்ற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி நடிக்க, அதை கேட்டுட்டு இந்த திருடனும் அந்த கிச்சனுக்கு போக, இப்ப அந்த கிச்சனையும் அவங்க லாக் பண்றாங்க, கையும் கழுவுமா அந்த திருடனும் மாட்டிக்கிறான். இப்ப நம்ம ஜூலியட்டோட அண்ணனை கூப்பிட்டு அந்த திருடனை செம்ம அடி அடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, அதாவது ஜூலியட்டோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம ஏரியா பையன் தான், ஏதோ கஷ்டத்தினால பண்ணிட்டான் போல இருக்கு, டே போடா அப்படின்ற மாதிரி மன்னிச்சும் விடுறாங்க. இப்ப இவங்க வீட்டுல இந்த ரெண்டு பெண்கள் மட்டும் தனியா இருக்கிறதுனால இவங்க சொந்தக்காரங்க ஒரு லேடியுமே வந்து ஒரு நாய்க்குட்டிய வாங்கி கொடுக்கறாங்க. அந்த நொடியில இருந்து நம்ம அப்பர்ணாக்கு அந்த நாய்க்குட்டி மேல அவ்வளவு உயிருங்க. இப்ப அப்பர்ணாவோட ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, அவ 12th படிச்சிட்டு இருப்பா. அவங்க ஸ்கூல்ல ஏதோ ஆனுவல் டே வருதுங்க, அதுக்கு ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ கொஞ்சம் மாடர்னான பொண்ணுன்றதுனால மாடர்னான ஸ்டெப் எல்லாம் போடுறா, ஆனா அந்த டீச்சருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உனக்கு என்ன ஸ்டெப் சொல்லி கொடுத்த, பரதநாட்டியம் தான் ஆட சொன்ன, மூஞ்சில கலையே இல்லையேன்னு சொல்லி அவங்க சில ஸ்டெப் எல்லாம் போட, இப்படி இவன் நல்லா பண்ற ஒரு விஷயத்த நல்லா இல்லன்னு சொல்லி வேற எதனா மாத்தி சொன்னா அது டீச்சராவே இருந்தாலும் நம்ம அப்பர்ணாக்கு பிடிக்காது. அதனால அவளும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஒரு பொண்ணு ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நிறைய மூட் ஸ்விங் ஆயிட்டே இருக்கோங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சில நாள் சைலண்டாவே இருப்பாங்க. அது எல்லாமே பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். முக்கியமா அப்பாவுக்கு அந்த புரிதல் இருக்கோ இல்லையோ, அம்மாவுக்கு அந்த புரிதல் அதிகமாவே இருக்கும். இப்படி இவ கொஞ்சம் டென்ஷனாவோ சோகமாவோ சைலண்டாவோ இருக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா பக்கத்துல இருந்து கண்ணுங்க கருத்துமா இவளை பாத்துப்பாங்க. நம்ம அப்பர்ணா என்னதான் 17 பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு கார் ஓட்ட வருங்க, ஆனா அவங்க அம்மாவுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஒரு வருஷம் பொறுமையா இரு, லைசன்ஸ் எடுத்துட்டு காரை ஓட்டிக்கோ அப்படின்ற மாதிரியோ சொல்லுவாங்க. சோ இப்படி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வருதுங்க. துபாயில இருக்கிற இவங்களோட அப்பா, அதாவது நம்ம ஜூலியட்டோட ஹஸ்பண்ட், நம்ம ஹீரோக்கு வேலை போயிடுச்சு. அதனால அவரு திரும்பி கேரளாக்கே வரப்போறாரு அப்படின்ற மாதிரியோ சொல்ல, தன்னோட புருஷன் வரப்போறாருன்னு சொல்லி நம்ம ஜூலியட் ரொம்ப சந்தோஷப்பட்டா நம்ம அப்பர்ணாக்கும் அந்த இடத்துல ரொம்ப சோகங்க. அப்பா வந்தா வீடே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுமே. இப்ப அப்பர்ணா ஈவினிங் டைம்ல ஒரு டியூஷன் போவாங்க. அப்படி அந்த டியூஷன்ல துரு துருன்னு ஒரு பையன், அவனோட பேரு ரோஹித். அவனுக்கு நம்ம அப்பர்ணா மேல ஒரு கண்ணு. ஆனா அந்த டியூஷன் வாதியார் யாரு தெரியுமா? நம்ம அப்பர்ணாவோட மாமா தான். அண்ட் இது நம்ம அப்பர்ணாவுடைய தாத்தா. இவர் முன்னொரு காலத்துல இந்த நாட்டு வைத்தியரா இருப்பாருங்க, வயசானதுனால ரிட்டையர் ஆயிருப்பாரு. எப்பவுமே நம்ம அப்பர்ணா அவங்க அம்மா ஜூலியட் கூட தான் படுத்துப்பா. ஆனா இப்ப பக்கத்துல இருக்கிற வேற ரூம்ல இவளுக்காக அவங்க அம்மா பெட் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இங்க படுத்துக்க போறியா? இல்லடா கண்ணா, அப்பா வராருல, அதனால நீ நைட்டு இங்க படுத்துக்கோ, நாங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல படுத்துக்கிறோம்ன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல. தனியா படுத்துக்கணுமா? ஏன் உங்க கூட படுக்கூடாதா? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்துக்கிறோம், சும்மா கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது. இதை பத்தி எதனா டவுட் இருந்ததுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சு வேக வேகமா தன்னோட அப்பா வந்திருப்பாருன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காருன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல, அந்த இடத்துல ஒரு காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு காரு, இவர் தான் நம்ம ஹீரோவான நந்தகுமார். இந்த நந்தகுமார ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பாப்போங்க. அப்பா நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துடுன்ற மாதிரி சொன்னா, என்ன நைட் ஷோவா இருந்தாலும் வீட்டுக்கு 9 வந்துருன்ற மாதிரி சொல்லுவார்ல ஒரு பேரண்ட், அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு அப்பா தான் இவரு. தன்னோட பொண்ணு ரொம்ப பாசமாவே பாத்துப்பாரு. தன்னோட பொண்ணுக்காக தான் 14 துபாயில மாடு மாதிரி உழைச்சிருப்பாருங்க. அதனாலதான் இப்ப இவங்க ரொம்ப செட்டில்டான ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப துபாயில இருந்து இவர் வந்திருக்கிறதுனால வீட்டுல கறி மீன் வாங்கி சும்மா பட்டையை கலப்புறாங்க. இப்ப நம்ம அப்பர்னா நைட்டு ரூம்ல தனியா தூங்குறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க, அங்க யாரும் கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அப்பர்னா தான். உங்க கூடவே படுத்துக்கோ, அங்க தூக்க வரலன்னு சொல்லி இவங்களுக்கு நடுவுல வந்து படுத்துக்கிறா. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா ஏத்துக்கிற பேரண்ட்ஸ் தாங்க இவங்க. இப்ப நம்ம ஹீரோ நந்தகுமாருக்கு வேலை இல்லாதனால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருங்க. அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் தன்னோட அப்பா ஒரு நாட்டு வைத்தியர் தானே, அவரு கூட சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட்
ஸ்டூடெண்டா கூடவே இருக்காரு. அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டோட பழைய ஃபேக்டரி ஒன்னு இருக்குங்க, அது கம்மியான விலைக்கு வருதுன்னு சொல்லி அந்த ஃபேக்டரியும் போயிட்டு விசாரிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு மசாலா தூள் தயாரிக்கிற கம்பெனிய ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இந்த சாம்பார் மசாலா அதெல்லாம் பிரவசி அப்படின்ற ஒரு பேர்ல தயாரிப்பாரு. சில ஆட்களையும் வேலைக்கு போடுறாரு, ஒரு சின்ன யானையும் வாங்குறாரு. இப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது. இந்த சொந்த பந்தத்தோட எல்லாம் சேர்ந்து இவரும் சந்தோஷமா இருக்காரு. இப்ப ஒரு நாள் நம்ம ஜூலியட்டோட அம்மாவுக்கு பிறந்த நாளுங்க. இவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க. அங்க நம்ம ஜூலியட்டோட அண்ணனுமே மசாஜ் பண்ற ஒரு சேரை கிஃப்டா குடுக்கறாங்க. ஜூலியட்டோட அக்கா ஒரு கோல்டு செயினை குடுக்கறாங்க. ஆனா நம்ம ஜூலியட் ரொம்ப சிம்பிளா, அவங்க கண்ணுக்கு ஒரு கிளாஸ் இருக்குங்க, அது ரொம்ப பழசா இருக்கு. சோ இவங்க ஒரு பவர் கிளாஸ் வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து பீஃப் இது அது நிறைய இருக்குங்க, ஒரு புடி புடிக்க வேண்டியதான்ற மாதிரியும் சாப்பாட்டுல கை வைக்க, அப்ப நம்ம ஜூலியத்துக்கு ஒரு போன் கால் வருதுங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கிட்டயுமே வந்து உங்க ஃப்ரெண்டோட வைஃப் சீரியஸா இருக்காங்களான்னு சொல்லி இவங்க ஃபேமிலியோட அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ணி காமிச்சா இவங்க ஃபேமிலியா உட்காந்து ஒரு ரோட்டு கடையில சாப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஜூலியட்டும் சொல்றாங்க, வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம பிசினஸ்க்கு எல்லா காசையும் போட்டதுனால நம்ம கையில காசு இல்ல, அதனால இந்த பவர் கிளாஸ் வாங்கி போட்டோம். இதை வாங்கி போட்டுட்டு அங்க சாப்பிட்டா நம்மளுக்கு மரியாதை இருக்காது, அதனாலதான் எழுந்து வந்துட்டேன். நீங்க ஒன்னும் கோச்சிக்கலையேன்ற மாதிரி கேட்கும் போதோ உங்க வீட்டு சமையலோட இந்த சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் சந்தோஷமா சாப்பிடுறாரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாருங்க. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் கிட்ட வந்து, என்ன சார் நம்ம மசாலா தூள் தான் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கமிஷனும் குடுக்கலையேன்ற மாதிரி கேட்கும் போதோ நீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரே ஒரு பேக்கெட் தான், அதுவும் இப்ப வந்து வாங்கிட்டு போறாங்க. எதனா மார்க்கெட்டிங் பண்ணுங்க சார், மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த ஃபீல்டுல உங்களால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க, அப்ப அவங்களோட ஃப்ரெண்டுமே இந்த சீனிவாசன் சொல்லி ஒரு ஆக்டர் இருக்காரு, இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் நிறைய ஆதரவு கொடுப்பாரு, அவரை வேணா போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இவர் கேரளால வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ஆபீஸுக்கு சீஃப் கெஸ்டா அவர் வந்திருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ இவர் மேல ஒரு சால்வைய போத்திருப்பாரு, அதை வச்சு அவருக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அவரோட வீட்டுக்கே போறாரு. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போதோ காரி துப்பாத குறையாத சீனிவாசன் ஆக்டருமே நம்ம ஹீரோவை பார்க்க, நான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்றேன், இது என்னோட மசாலா பேக்கெட், இது எல்லாமே உங்க சாம்பார்லயும் நீங்க செய்யற பொரியல் இது அதுன்னு சொல்லி எல்லாத்திலயும் கலந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப ரோஹித் அப்படின்ற அந்த பையனை காமிக்கிறாங்க. நம்ம அப்பர்னாவோ ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருப்பானே, அந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி ஐடியா கேட்கறதுன்னு தெரியாம தன்னோட அக்கா கிட்டயே சொல்றான். அவங்க அக்காவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியானவங்க, முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் தைரியமா பேசணும்டா, அப்படி பேசினாதானே அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், போடா போய் பேசிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, இப்ப அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கும் நம்ம ரோஹித் போறாரு. நம்ம அப்பர்னா கிட்டமே வந்து, நாங்க ஒரு செட்டில்டான ஃபேமிலி, எங்க அப்பாவும் அம்மாவும் டாக்டர்ஸ், எங்க அக்காக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, டேய் லூஸ் பையல எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இல்ல மத்த பசங்களை மாதிரி நானும் பின்னாடி சும்மா சுத்துறேன்னு நினைச்சிடாத, ரொம்ப சின்சியராவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா பேசுறதுக்கு தான் பயமா இருக்குன்ற மாதிரி நம்ம ரோஹித் சொல்ல, இவளுக்கு சம கோவம் வருதுங்க. இப்ப இந்த செடிகள்லாம் வாங்குற ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுமே திரும்பி இந்த சீனிவாசனை மீட் பண்றாரு. அந்த ஆக்டர் தாங்க, அவரு நம்ம ஹீரோ கிட்ட, நீ கொடுத்த எல்லா மசாலாவும் சூப்பரா இருக்குப்பா, என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரியே சொல்ல, ஐயோ சார் உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இதே வார்த்தையே திரும்பி சொல்லுங்க, நான் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன், என் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டயே காமிக்கிறதுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த வார்த்தைகளை திரும்பி அவர் சொல்ல அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. இதை கொண்டு போயிட்டு கூட வேலை செய்யற எல்லாருக்கிட்டயும் காமிக்க, டே இதுவே ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான், இது மூலயமா விக்காத ஓடாத நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் போட்டு அவங்க ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இப்ப இந்த சீனிவாசன் ஆக்டருக்குமே இந்த செய்தி எல்லாம் தெரிய வருதுங்க, என் பர்மிஷன் எல்லாமே ஆட் ஆக்குறாங்களான்னு சொல்லி பயங்கரமா காண்டா வராரு. நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி உங்களை மீட் பண்ணும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியே கூப்பிடுறாரு. நம்மள கூப்பிட்டு பாராட்ட தான் போறாரு போல இருக்கு, நம்ம கூட நெருக்கம் காட்டுறாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர சந்தோஷப்பட, ஒரு பெரிய ஆக்டர் வீட்டுக்கு போறமே நம்ம மனைவியும் கூட்டு போவோம்னு சொல்லி மனைவி தன்னோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா போறாங்க. ஆனா உள்ள போன உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி அவரு பயங்கரமா கத்துறாரு, உனக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க போற அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. நான் குரூப்ல தான் சார் எடுத்து போட்டேன், அது திடீர்னு ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார், நான் இப்பவே டெலிட் பண்ணிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க, இவரும் கத்திக்கிட்டே இருக்க, அப்பதான் சைட்ல இருந்த இவரோட குடும்பத்தை கவனிக்கிறாரு. ஐயோ இந்த ஆளு இன்னசென்ட் தான் போல இருக்கு, தேவையில்லாம இவன் ஃபேமிலி முன்னாடி இவன் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அவங்க கூட போட்டோவும் எடுத்துக்கிட்டு, சரி நீ ஆட் பண்ணு எது வேணா பண்ணு, ஆனா உன்னோட ப்ராடக்ட்டை இப்ப எப்படி சரியா பண்றியோ அதே மாதிரி கடைசி கால வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்தியும் நம்ம ஹீரோ அங்க வந்து அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ நந்தகுமாருமே அவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட்டு போயிட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டு வராரு. பெட்டிக்குள்ள பார்த்தா அந்த நாயை காணுங்க, ஒண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. வர வழியில ஒருத்தர் அட்ரஸ் கேட்டாரு, அந்த இடத்துல தான் நாய் தப்பிச்சு போயிருக்கோம்னு சொல்லி இப்ப அந்த இடத்துக்கும் போய் தேடி பாக்குறாரு. எவ்வளவு தேடியுமே நாய் கிடைக்கலைங்க. நந்தகுமார் அதை பெருசா எடுத்துக்கல, நாய் தானே போனா போட்டோம், இன்னொரு நாய் வாங்கிக்கலாமா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட சொன்னாலும் அவங்க பொண்ணு அதை ஒரு உயிரா தாங்க பாக்குறாங்க. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி இப்ப அவங்க அப்பாக்கும் பொண்ணுக்கும் பயங்கர சண்டைங்க. ஏதோ அம்மா இருக்கிறதுனால சால்வ் பண்ணி வைக்கிறாங்க, பாவங்க அந்த நாய் தொலைஞ்சு போயிடுது. இந்த கலவரத்துல இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரொம்ப நாளாவே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு
அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கதாவோ அதுக்காக பெங்களூர் வரைக்கும் போக வேண்டி இருக்கு, போகட்டா வேணாமான்ற மாதிரி கேட்கும் போதோ இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, நான் பொண்ணை பாத்துக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அந்த கவர்மெண்ட் வேலை இவங்களோட கனவு வேலைங்க. இப்ப நம்ம நந்தகுமாரியும் அவங்க பொண்ணையும் தனியா விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஜூலியட்டும் அங்கிருந்து அந்த பெங்களூருக்கு கிளம்பி போறாங்க. இப்ப அம்மா போனதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு மேல அதிக அக்கறை எடுத்துக்கிறாரு, அவளை கண்ணும் கருத்துமா கூடவே இருந்து பாத்துக்கிறாரு. அப்படி ஒரு ராத்திரி தொலைஞ்சு போன அந்த நாயுமே இவங்க வீட்டை தேடி வர அதை பார்த்து நம்ம அப்பர்னா கண் கலங்க. இன்னொரு பக்கம் இந்த ரோஹித் பயப்புள்ளைய காமிக்கிறாங்க, தன்னோட அக்கா கிட்ட வந்து அக்கா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த பொண்ணு கிட்ட போன் பேசணும், உன் போன் தெரியான்ற மாதிரி கேட்க, உன் போன்ல பேச வேண்டியதானே, இல்லக்கா பிளாக் பண்ணிட்டா, இன்ஸ்டால பேசு, இன்ஸ்டாலயா அவ ஜிபேல கூட பிளாக் பண்ணிட்டாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் வேற வழி இல்லாம தன்னோட தம்பிக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி நம்ம ரோஹித்தும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி சாரி சும்மா தெரியாம தானே பேசினேன், நீ கோச்சிட்டு போயிடுவேன்னு பார்த்தா பிளாக்கும் பண்ணிட்ட, பிளாக்ல இருந்து எடு, உன் கூட பேசாம ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எப்படியும் அந்த வாட்ஸ்அப் பிளாக்ல இருந்து அந்த பொண்ணை எடுக்க வைக்கிறாங்க. இப்ப இந்த ரோஹித் பயலுக்குமே பயங்கரமா லவ் முத்தி போயிடுதுங்க. எப்படின்னா இந்த பொண்ணை உசார் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதை விடவும் அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க அப்பாவோட ஃபேக்டரிக்கே போயிட்டு தன்னை ஒரு பெங்காலி பையன் மாதிரி அடையாள காமிச்சுக்கிட்டு என்னோட பேரு ரவீந்திர ஜடேஜா, ஐ நோ ஒன்லி பெங்காலி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒரு பேங்க் வேலை போறதுக்காக சைட்ல இந்த வேலைக்கு வர, நல்லா படிச்சு பேங்க் ஆபீசரா ஆகணும், அதுதான் என்னோட எய்ம் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோவுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு தன்னோட பொண்ணு கிட்ட வந்து அவனோட வார்த்தைகள்லாம் கேட்டவன கண்ணே கலங்கிடுச்சுமான்ற மாதிரி இவனோட போட்டோ எல்லாம் காமிச்சா நம்ம அப்பர்னாக்கு அங்க சிரிப்பு தாங்க வருது, இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்றானான்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோ நந்தகுமார் அவர் ஃபேக்டரியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா அங்க தன்னோட பொண்ணு அவங்க ஸ்கூல்ல படிக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்னமா நடக்குதுன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்லப்பா ஒரு குரூப் ஸ்டடிக்காக எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க, படிச்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி நீங்களா வேணா பேசிக்கிட்டு இருங்க, நான் வேணா வெளியே வெயிட் பண்ணுவான்ற மாதிரி அவரு கேட்க, இல்ல அங்கிள் நாங்களே கிளம்பிடுறோன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. அதுவும் ஒரு பயப்புல வந்து நம்ம அப்பனாவை கட்டி பிடிச்சிட்டு பாய் சொல்றாங்க. இதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல, தன்னோட மனைவிக்குமே போன் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏ நந்தகுமார் இது ஒண்ணும் பழைய காலம் இல்ல, இங்க பொண்ணு பையன் எல்லாம் சரிசமமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க, சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரியவும் வைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ விடலைங்க, அவங்க வீட்டுல ஒரு சிசிடிவி கேமராவை பொறுத்துறாரு. எதுக்கு பண்ற மாதிரி கேட்கும் போதோ, நம்ம வீட்டுக்கு திருடம் வந்தாலுமா வீட்டுக்கும் அடிக்கடி யார் யாரோ வந்து போறாங்க, அதெல்லாம் என் கண்காணிப்புல இருக்கணும்னு சொல்லிதான் இதை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அது அவங்க பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இப்ப ஆபீஸ்ல இருக்கிற அவருடைய கம்ப்யூட்டர்லயுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தெரியற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க, அதை இன்னொரு ஓரத்துல அங்க பார்ட் டைம் ஜாபுக்கு வர நம்ம ரோஹித் பாக்குறாரு. ஆஹா இவரு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சாதகமா வருதுன்னு சொல்லி அந்த பயப்புள்ள அங்க ஜாலியா இருக்காங்க. இப்ப ஒரு நாள் நம்ம அப்பா அவங்க தாத்தா கூட கார் ஓட்டிக்கிட்டு வர, லைசன்ஸ் கூட இல்லாம நீ எப்படி கார் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா அவளை பிடிச்சி பயங்கரமா திட்ட, எதுனா ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காதீங்கப்பா, என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கப்பான்ற மாதிரி இவ்வளவு அவங்க அப்பா மேல பயங்கரமா கோச்சிக்கிறா. ஊருக்கு போனா நம்ம ஜூலியட்டை காமிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை பயங்கர பிரஷரா இருக்குங்க, வீக்கெண்ட்ல கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம ஹீரோ நந்தகுமார் அவர் வேலையை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா தன்னோட பொண்ணை காணுங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதோ அவங்க மாமா வீட்டுல இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க நம்ம அப்பர்னா கிட்ட அவங்க மாமாவுமே உங்க அப்பா ஒரு பழைய ஆளு, என் தங்கச்சி மாதிரி உன்னை யாராலையும் பாத்துக்க முடியாது, அதனால நீ அவங்க கிட்ட மாட்டின்னு சாவற, அவன் இப்படிதான் எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு நோய்கி நோயின்னு எதனா பண்ணிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி அவங்க அப்பாவை தப்பு தப்பா பேச இதையும் இவர் கேட்டுறாரு. இவரு வந்த உடனே ரொம்ப நல்ல விதமா பேசுற மாதிரி அங்க மழுப்பிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி இப்ப அவரோட பொண்ணையும் கூட்டிகிட்டு போறாரு. சாதாரணமா கார் ஓட்ட வேணாம்னு சொன்னதுக்கு இவன் எவ்வளவு சைலண்டா இருக்காளுன்னு சொல்லி அவங்க அப்பாக்கு மனசே கேட்கலைங்க. நம்ம கூட இருக்க பிடிக்காம அவங்க மாமா வீட்டுக்கெல்லாம் போறான்னு சொல்லி இன்னும் கஷ்டப்படுறாரு. இந்த சோகத்தெல்லாம் தன்னோட மனைவி கூட தான் ஷேர் பண்ணிக்கிறாரு. அவங்களுமே பொண்ணுங்களுக்கு இந்த வயசுல மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், சும்மா பக்கத்துல போயிட்டு நொய்யி நொய்யின்னு நச்சரிக்காம அவளை ஃப்ரீயா விடுங்க அவளே சரியாயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப தன்னோட பொண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கும் போதோ அப்படியே பக்கத்துல போய் உட்கார்றாரு, அவளோட முகத்துல கை வைக்கிறாரு. அவங்களும் பாசமா அந்த இடத்துல தூக்கத்துல அப்படியே சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக தன்னோட பொண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வயசுல வர மாற்றங்களை எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ரோஹித் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பெருக்குனதுலாம் போதும், அந்த கம்ப்யூட்டர் போய் தொடச்சு வை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு இன்சார்ஜ் சொல்ல, இந்த பையன் கம்ப்யூட்டர் தொடச்சுக்கிட்டே இருக்கும் போதோ அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப லைவாவே நம்ம அப்பர்னா அவங்க வீட்டுல என்ன பண்றான்றத இங்க இருந்தே இவன் கவனிக்க, அப்பர்னாக்கும் நான் உன்னதான் பாத்துட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த பையன் மெசேஜ் அனுப்ப, இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல மாறி மாறி கடலை போட்டுக்கிறாங்க. ஆனா அதை எல்லாமே நம்ம அப்பர்னாவோட அப்பா பின்னாடி இருந்து பாத்துறாருங்க. நம்ம ரோஹித்தை போட்டு ஒரு அற விடுறாரு. பயத்துல நம்ம ரோஹித் எல்லா உண்மையும் வளரறாரு. அட பாவி உன் பேர் ரோஹித்தா, என் பொண்ணுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சிருக்கியா, என் பொண்ணை லவ் பண்ண வேற செய்யறியான்னு சொல்லி இப்போ அதே கோபத்தை கொண்டு வந்து தன்னோட பொண்ணு மேலையும் காட்டுறாரு. அவன் உன் கூட டியூஷன்ல படிக்கிற பையனு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லைன்ற மாதிரி, உனக்கு அவன் லவ் இருக்கான்ற மாதிரி திரும்பி அந்த காலத்து அப்பாவா மாறி அந்த பொண்ணை நச்சரிக்க ஆரம்பிக்க, அம்மா இல்லையேன்ற ஒரு ஃபீலோட தன்னோட அப்பா மேல ஒரு பெரிய கோபத்தோட அங்க அவரோட காரையும்
எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. ஐயோ, அவசரப்பட்டு வாத்தைய விட்டுட்டோமே, நம்ம பொண்ணு திட்டமேனு சொல்லி இப்ப அவங்க பொண்ணு பின்னாடியே நம்ம ஹீரோவும் போக, ஒரு கட்டத்துல ஒரு கம்பத்துல இடிச்சு அந்த காரும் நிக்கதுங்க. பதறி போய் என்னாச்சுன்னு பார்த்தா அப்பர்னாக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா முன்னாடி அவங்க காரை கொண்டு போயிட்டு ஒரு ஆளு மேல இடிச்சிருக்காங்க. அது அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே பயந்து போறாரு. அந்த ஆளு யாருன்னு பார்த்தா பாக்கத்துக்கு ஒரு அங்கிள் மாதிரி இருக்காருங்க, கொண்டு வந்து கார்லயும் போட்டுட்டு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்ட வேற லைசன்ஸ் இல்ல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா போலீஸ் கேஸ் ஆயிட போகுதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாம் வந்து சமாளிக்கிறாங்க. இடிச்ச பர்சனுக்குமே இவங்களே முதல் உதவி பண்றாங்க. அந்த பர்சனுக்கு ஒன்னும் ஆகலைங்க, ஆனா லைட்டா மெமரி லாஸ் மட்டும் ஆயிருக்கு. அவருக்கு திரும்பி பழசெல்லாம் ஞாபகம் வரைக்கும் இவங்க வீட்லயே தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த பர்சனும் கண் முழிக்கிறாரு, இவங்களை பார்த்து சிரிக்கிறாரு. முக்கியமா நம்ம ஹீரோவோட பொண்ணு அப்பர்ணாவை பார்த்து தன்னோட பொண்ணு எப்படிமா இருக்க எப்படிமா இருக்கன்ற மாதிரி பாசம் வலைய கொட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியலைங்க, என்னடா யாரோ ஒருத்த வந்து நம்மளோட பொண்ணுன்றானே, என்னடா நடக்குதுன்ற மாதிரி இப்ப அவங்க வீட்டுக்கும் கூட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு கூட அவரு உக்காந்துகிட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு, யதார்த்தமா ஒரு பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட என்ன மாதிரியான அன்பெல்லாம் எதிர்பார்ப்பாளோ அதெல்லாம் புதுசா வந்த இவரு கொடுத்துட்டு இருக்காருங்க. தன்னோட பொண்ணுக்கு பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறாரு. ஆக்சிடென்ட் பண்ணி தப்பு நம்ம மேல இருக்கிறதுனால எதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷனுங்க. இப்போ இவன் உண்மையாலே யாரு, இவ ஊர் என்ன, இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவரு கன்னட மட்டும் தாங்க பேசுறாரு. ஒரு கிராமத்தோட நேமையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இவர போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவரு சொன்ன கிராமத்துக்கும் போயிட்டு ஒரு போட்டோ காமிச்சு விசாரிக்கிறப்போ இவரு போட்டோ பார்த்தாலே அங்க இருக்கவங்க எல்லாம் நடுங்க செய்யறாங்க. அங்க இருக்கிற ஒரு டீ கடைக்காரருமே இவரு ரொம்ப பயங்கரமான ஆளு, இந்த ஏரியாவோட ரவுடிப்பா, இவரை பார்த்து நடுகாத ஆளே இல்லைன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு கொலக்கார ஒரு ரவுடியவா நம்ம வீட்டுல வச்சிருக்கோம், அதாடி இப்பவே போயிட்டு அவனை விரட்டி விடணும்னு சொல்லி வேக வேகமா தன்னோட வீட்டுக்கும் போறாரு. அங்கிட்டு போனா அந்த ரவுடி இப்ப மென்டலாயி கிடப்பாருல, அப்படி நம்ம ஹீரோவோட பொண்ணை போட்டு ஊஞ்சல்லையும் வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணை பிரிஞ்சாவே எங்கேயும் போக மாட்டான் போல இருக்குங்க. அப்படி பிரிஞ்சு போன சொன்னா அவருக்குள்ள இருக்க ரவுடி வெளியே வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொழந்துடுறாரு. எப்படியோ இவங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு பிளானையும் போட்டு இவரை கொண்டு போய் அந்த கிராமத்திலேயே விட்டு வந்துடலாம்னு சொல்லி அந்த காரியம் ஏற்பாடு பண்றாங்க. அங்கிட்டும் இந்த பொண்ணு இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லி நம்ம அப்பர்ணாவையும் கூப்பிட்டுக்க இப்ப இவங்களும் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியட், அதாவது நம்ம ஹீரோவோட மனைவியுமே பெரிய பிரஷர்ல இருக்காங்க. வேலை தாங்க அவ்வளவு பிரஷர் ஆகியிருக்கு. இப்ப இவங்க ஓசூர் பக்கத்துல ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு ஹோட்டல்ல நைட்டு சாப்பிடலான்னு வரும்போதோ அங்க இருக்கிற நிறைய ரவுடிங்க இப்ப மென்டல் ஆகி கிடக்கிற இந்த ரவுடிய பாக்க, ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பகம் இருக்கும் போல இருக்குங்க, அப்படி இந்த ரவுடியையும் இவங்க போட்டு சம்மடி அடிக்க அப்படி அந்த கலவரத்துல நம்ம அப்பர்ணா உயிருக்கே ஆபத்து வருதுங்க. இந்த ரவுடி தான் காப்பாத்துறாரு. அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை தன் கண்ணு முன்னாடியே இழந்திருப்பாரு. இந்த சோகத்துலதான் இவரு மனநல பாதிக்கப்பட்டு ஒரு மெயின் ரோட்ல வந்து நின்று இருந்திருப்பாரு. அப்பதான் இந்த புள்ள வந்து கார்ல இடிச்சிருக்கோம், அதனால இந்த பொண்ணை தன்னோட புள்ளன்னு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் அங்க ஸ்ட்ரைக் ஆன உடனே உண்மையிலே தன்னோட பொண்ணை கொன்னவங்கள அந்த இடத்துல புரட்டி போட்டு அடிச்சு, எவ்வளவு நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா உண்மையிலே சாரி, ஆனா பாக்கிறதுக்கு என் பொண்ணு மாதிரிதாமா இருக்க, யோ நந்தகுமார் இவ உன் பொண்ணு மட்டும் இல்ல என்னோட பொண்ணும் தான், இதுக்கப்புறமாச்சு உன் பொண்ணை நல்லா பாத்துக்கோ, அவளை புரிஞ்சு நடந்துக்கோ, இந்த பருவத்துல இதெல்லாம் வர்றது சகஜம்தான், நீ கோவப்பட்டு அந்த பொண்ணையே டென்ஷன் ஆக்கி எதனா தப்பான முடிவு எடுத்துட போறாயா, பசங்களை புரிஞ்சுக்கிட்டு வளர்க்க பாருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியே அனுப்பி வைக்க இப்ப தன்னோட பொண்ணை முழுசா நம்ம நந்தகுமார் புரிஞ்சுக்கிறாருங்க. ஓசூர் வரைக்கும் வந்துட்டோம், அப்படியே நம்மளோட மனைவியும் பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நேரா அங்கிருந்து அவங்க மனைவியோட ஆபீஸுக்கும் போக, இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியட்டுமே போயிட்டு தன்னோட புருஷனையும் பொண்ணையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அதனால இந்த வேலையை நான் விட்டுறேன்டா, நீ லீவே கொடுக்க தேவையில்லடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்டையும் ராஜினாமா கடிதத்தை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா தன்னோட ஃபேமிலி நிக்கிறாங்க. ஓடி வந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப இவங்க ஃபேமிலியா ஒன்னு சேர்றாங்க, இவங்க ஊர்லயே இவங்களோட வீட்லயே இவங்களோட பிசினஸ் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.